நீங்க சொல்லுங்க பிரதர், அவர் எப்படி உங்களை புகழ்ந்து பேசினாரு? நான் செமையான ரைட்டர். ஹலோ, நீங்களும் உங்களை புகழ்ந்து கூடாது, நீங்க அவரை புகழ்ந்து பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஜென்ரலாக இந்த ஒரு பெரிய இடத்த போய் மீட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எம்எல்ஏ மீட் பண்ணோம்னா எம்எல்ஏ டிரைவரோட மச்சானை பிடிச்சி, அப்புறம் டிரைவரை பிடிச்சி, அப்புறம் எம்எல்ஏவோட பிடிச்சி, அப்புறம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா. ஆமாம், அது யார் இப்போன்னு தெரியணும் இல்லை, அதுவுமே ஓகே. அதே மாதிரி ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணோம்னா நிறைய வழி இருக்குது, அதில் ஒரு வழி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு போய் பிச் பண்ணுறது. நான் சுமாராக கதை சொல்லுவேன், எங்கள் பாட்டி என்னோட நல்லா கதை சொல்லுவாங்க. ஸோ கதை சொல்ல தெரியாத அந்த வீக்னஸை மறைக்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியாவில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அப்புறம் அதை யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணோம். அதை கார்த்தி சுப்ரஹ் சார் பார்த்தாரு, பார்த்ததும் அவர் பிடிச்சிருந்தது. இப்போது ஜென்ரலி இந்த டீசரு சாங்ஸ்லாம் பார்க்கும் போது கார்த்தி சுப்ரஹ் ப்ரெசன்ஸ்னு வருது, ஆனால் அவர் ஸ்டைலில் இல்லாமல் ஒரு ஒரு டைப்பாக இருக்கே படம், அந்த கான்ட்ராஸ்டே வந்து இந்த படத்துக்கு ஒரு புது ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா பார்க்கும் போது அப்படியே ஒரு ரெகுலர் சினிமா மாதிரி அப்படி தெரிகிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்லைன்னா எப்படி இவர் ஓகே பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லுக்கில் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் வர காரணமே அவரோட பேர் தான். என்றைக்குமே வந்து என் ஃபிலிம் பை ரத்னகுமாரோ இல்லை ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் மெய்யாத மானோ நான் போட மாட்டேன். கார்த்திக் சுப்ரஹ் ப்ரெசன்ஸுக்கு அப்புறம் தான் நான் ஏன்னா எனக்கு பின்னாடி இருக்க ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ்லாம், ஏன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் அடுத்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த ஸ்டோன் பெஞ்ச். அவங்க மூலமாக உள்ள நுழைஞ்சதுதான் நான். அது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு. மேயாதமான்ற படம் இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க, ஏன் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா, நான் புரட்சிகரமாக மெசேஜோ அப்புறம் சோசியல் அவேர்னஸ் படமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இது எப்படின்னா ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று சில படங்களை பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம், சில படத்தை சும்மா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இது வந்து சும்மா இருக்கிறதுக்கு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம். இந்த பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம் நீங்களே, அது என்ன படம் போது இல்லை என்னெல்லாம் படம் சார்? அது வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணுங்க, ஒரு வெப்சைட் சொல்கிறேன். அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அது என்ன பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாமா? நாங்கள் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தானே பார்க்குறோம். இப்படியே ஒசிப்பேட்டு ஒசிப்பேட்டு உடம்ப ரணகலமாக்கிட்டாங்களா? இன்னொன்று இருக்கு, அது பார்க்கும் போது சும்மா இருக்கும், சரியா? ஒரு மூணு நாலு பாட்டோட முடிச்சுப்பாங்க அதுல ரெண்டு பாட்டு ப்ரொமோ சாங்காக விட்டுருவாங்க ஸ்னீக் பீக்னு மீதி படத்தையும் விட்டுருவாங்க. ஸோ இந்த 7 சாங்ஸையும் நீங்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக சீட்டில் உட்கார முடியாது, அந்த மாதிரி நல்ல பாடல் இருக்குது. அதில் ஒரு பாட்டு அடுத்து வரப்போகுது, எஸ் மதுன். நன்றி, வணக்கம், சி யூ ஆன் தியேட்டர்ஸ். எதையுமே நீங்கள் இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணாமல் சொல்லவே மாட்டீங்க. இல்லை அவர் படத்தை பாருங்க, பதில் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். அண்ட் தொடர்ந்து நீங்களும் நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறது எஸ் மது பாடல். ஸோ அந்த பாடலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வி ஹாவ் எ டீம் ஹியர்.